தலதா மாளிகை குறித்து விமர்சனம் செய்த சமூக ஊடகர் சேப்பால அமரசிங்க குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பௌத்த மதத்தையும் தலதா மாளிகையையும் அவமதிக்கும் வகையில் சமூக ஊடகங்களில் அவர் வெளியிட்டதாக கூறப்படும் கருத்து தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அஸ்கிரிய மற்றும் மல்வத்து பீடங்களின் மகாநாயக தேரர்கள் கடிதம் ஒன்றின் மூலம் அறிவித்திருந்தனர். இவ்வாறு மத நல்லிணக்கத்தை சீர்குலைப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் எனவும் இவ்விவகாரம் குறித்து கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ நேற்று நாடாளுமன்றில் தெரிவித்திருந்தார். இதையடுத்தே அவர் இன்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குருநாகல் பொத்துஹரவில் போலி தலதா மாளிகை நிர்மாணிக்கப்பட்டமை தொடர்பில் உடனடியாக விரிவான விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உத்தரவிட்டுள்ளார். காவல்துறை மா அதிபருக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. மகாநாயக தேரர்கள் இந்த விடயத்தினை ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்ததன் பின்னரே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2023 ஜனவரி 1 அமலுக்கு வரும் வகையில் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு விதிமுறைகள் அடங்கிய விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இது தொடர்பான வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. காலத்துக்கு காலம் இறக்குமதி மட்டுப்படுத்தப்பட்ட பொருட்கள் மற்றும் அந்த பொருட்களின் இறக்குமதி தொடர்பான விசேட ஏற்பாடுகள் புதிய வர்த்தமானியில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள டிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.